மாதிரி துவா கபூல் கபூல் ஆகிறதுல, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் நள்ளிரவில் துவா செய்வது. இரவுல நிசப்தமாக இருக்கிற நேரம், ஒரு 2 மணி 2.5 மணிக்கு எஞ்சிக்கிறீங்க, அந்த நேரத்தில் துவா செய்யுங்க. சும்மா கண் விழிச்சா கூட துவா செய்யுங்க. அந்த நேரத்தில் துவா செஞ்சா துவா கபூல் ஆகிடும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானி ரஹமத்துல்லா அலை இடத்துல அவங்களுடைய ஒரு முரீது ஒருவர் கடிதம் எழுதி கேட்டாங்க, எனக்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்திருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதாவது ஒரு துவா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மௌலானா அவர்கள் பதில் இவ்வளவுதான் எழுதினாங்க, நீங்க ராத்திரி எப்ப கண் விழித்தாலும் யாரெல்லாம் எனக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடு, துவா செய்யுங்க, அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சிருவான். இவ்வளவுதான், இந்த துவா செய்யுங்க, நீங்க அதுக்கப்புறம் தூங்கினாலும் சரிதான். அதே மாதிரி அவர் செஞ்சாரு, இரவுல எப்ப கண் விழிக்கிறாரோ யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிற பாக்கியத்தை கொடு, இந்த துவா செஞ்சிட்டே இருந்தாரு, அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். கொஞ்ச நாள்ல அவர் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக ஆயிட்டார். அதனால ஹதீஸ்ல வருது, ராத்திரி எப்ப நீங்க கண் விழித்தாலும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடம் கபூல் ஆகுது. எல்லாருமே அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ராத்திரி ஒரு 2-3 தடவை நம்ம புரண்டு படுக்கிற போது கண் விழிக்கத்தான் செய்யறோம். வாலிபர்கள் சிறிய பிள்ளைகள் வேண்டுமானா படுத்தா காலையில் எஞ்சிக்கிற மாதிரி தூங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இரவுல 1 தடவை 2 தடவை 3 தடவை கண் விழிக்கத்தான் செய்யறோம். ஆனா இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துறோமா? இல்ல. அந்த நேரத்தில் துவா செய்து பாருங்கள், அந்த துவாவுடைய பலனை வாழ்க்கையில நீங்க உடனே பார்க்கலாம். இரவுல துவா செஞ்சு பாருங்க, அந்த துவாவுடைய பலனை வந்து வாழ்க்கையில சீக்கிரமாகவே பார்க்கலாம். எனவே அருமையானவர்களே, இரவுல தூக்கத்தில் சும்மா புரண்டு படுக்கிற போது கூட கண் விழித்தால் சுருக்கமா துவா செய்யுங்க. அந்த நேரத்தில் போய் எப்படி துவா செய்யறதுன்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. துவான்னு சொன்னா ஒன்று கபிலாவை முன்னோக்கி உட்கார்றது, அதற்குரிய முறையில் அது அப்படி ஒரு துவா இருக்குது. நம்ம படுக்கையில கேட்கிற துவா அதுவும் இல்லை. நீங்க படுத்த நிலையில அப்படியே அல்லாட்ட கேட்கலாம், யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு, கேட்கட்டா மறுமையினுடைய இதை கேட்கணும், யாரெல்லாம் நரகத்தை விட்டு என்ன காப்பாத்து, ரொம்ப கடல்ல கஷ்டப்படுறீங்க, யாரெல்லாம் என்னுடைய கடன்கள் நிறைவேற உதவு, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, யாரெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, என்ன துவா கேளுங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் கேட்கப்படுகிற அந்த துவாக்கள் கபூல் ஆகிறது. அதே போலத்தான் இரவுல சேவல் கூவுகிற நேரத்தில் துவா செஞ்சா துவா கபூல் ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சேவலை திட்டாதீங்க, அது இரவு நேரத்தில் கூவுகிறது என்று சொன்னால் மலக்குகளை பார்க்கிறதுனால தான் அது கூவுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரஹமத்தை கேளுங்க, அது துவா கபூல் ஆகிற நேரம். ஏன்னா பூமிக்கு வானவர்கள் எப்போ வர்றாங்களோ நல்லவர்களுக்கு அருகில் கேட்கப்படுகிற அந்த துவாக்களும் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகுது. எனவே இரவு நேரத்தில் அது கூவுகிற அந்த நேரத்தில் துவா செய்யுங்கள் என்பதாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி துவா உடனே கபூல் ஆகணும்னு சொன்னா தாய்மார்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கவனத்தில் எடுக்கணும். பாங்கு சத்தம் எப்போதெல்லாம் கேட்கிறதோ, ஒரு பாங்கு சொல்லக்கூடிய முஅஸ்ஸின் அல்லாஹு அக்பர்னு எப்போ ஆரம்பிக்கிறாரோ உடனே துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகும். ஆனா நம்ம பாங்குடைய நேரத்தில் ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் ரொம்ப அதவோடு இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கத்தோடு இருப்பாங்க, தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருந்தா உடனே நிறுத்திடுவாங்க, சமையல் செஞ்சிட்டு இருந்தா கூட அதை நிறுத்திட்டு பாங்குக்கு துவா செய்வாங்க. அந்த அதவு ஒழுக்கம் எல்லாம் இந்த காலத்தில் அப்படியே போயிடுச்சு. டிவி பார்த்துட்டு இருந்தா டிவி அணைக்கிறது இல்லை, சவுண்டை தான் குறைச்சிக்கிறோம், அவ்வளோதான். அதுவும் பல வீடுகளில் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஒரு ஹதீஸில் ஒரு கருத்து இன்றைக்கு நேற்று நான் பார்த்தேன், யார் பாங்கு சொல்ற நேரத்தில் உலக விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்களோ அவருக்கு மௌத்துடைய நேரத்தில் கலிமாவுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஊருக்குள்ள பாருங்க, பாங்கு சொல்ற நேரத்தில் பல ஆண்கள் எங்கெங்க உட்காந்து என்னென்ன அரட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க, தொழுகைக்கு வராத குற்றம் ஒரு பக்கம், பாங்கு சொல்ற நேரத்தில் பாங்குக்கும் பதில் சொல்லல, பேச்சை நிறுத்தல, அவங்க அரட்டடிக்கிறபடி அரட்டடிச்சிட்டு இருக்கிறாங்க, பல இடங்களை நீங்க பார்க்கலாம். அதனால இந்த செய்தியை உங்கள் வீட்டு ஆண்களுக்கும் சொல்லுங்க, பாங்கு சொன்னா எந்த இடத்துல நிக்கிறீங்களோ பேச்சை நிறுத்துங்க, பேச்சை நிறுத்திட்டு பாங்குக்கு பதில் சொல்லுங்க, குறைஞ்சபட்சம் அமைதியாவது இருங்க என்பதை இந்த செய்தி அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க வீட்டிலையும் பாங்கு சத்தம் கேட்டதும் பேச்சை நிறுத்திட்டு உடனே அந்த நேரத்தில் சுருக்கமா ஒரு துவா செய்யுங்க. இந்த இடத்துல நீங்க இந்த கேள்வியும் கேட்க கூடாது, பாங்குக்கு பதில் சொல்லணுமேனு சொல்லி. நாங்க எப்படி துவா செய்யறது? பாங்குக்கு பதிலும் சொல்ல வேண்டும், பாங்கு சத்தம் அல்லாஹு அக்பர்னு கேட்கும் போது சுருக்கமா ஒரு துவா, சின்ன துவா, அவ்வளவுதான், நீண்ட துவா அல்ல, சுருக்கமா ஒரு துவா செய்யுங்க.
அந்த துவா உடனே கபூல் ஆகிவிடும். அந்த துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாங்குக்கு பதிலும் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பதிலும் சொல்லணும், பாங்கு சத்தம் கேட்டதும் துவா செஞ்சு பாருங்க, அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி பாங்கு முடிந்ததும், பாங்கு முடிஞ்சதும் என்ன செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதணும். சலவாத் ஓதிவிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா என்ற துவா ஓதணும். அதை ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யுங்க, அப்பையும் துவா கபூலாகும். ஆக இந்த துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்களை வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி பார்த்தீர்களேயானால் உங்களுடைய பல தேவைகள் உங்களை அறியாமலேயே நிறைவேறும். உங்களுக்கே தெரியாது, நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க எப்படி நிறைவேறுச்சு, நீங்க கேட்ட துவாவுனால நிறைவேறுச்சுங்கிறத அது நீங்க காலப்போக்கில் உணர்வீங்க. அதே மாதிரி